வணக்கம், வெல்கம் டு பாப்பிஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம புதினா துவையல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம் பருப்பு லைட்டா செவந்து வரட்டும். உளுத்தம் பருப்பு லைட்டா செவந்து வந்துருச்சு. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவி கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸில் 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு புளி எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா கிளீன் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன், இப்போ இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. புதினாவை 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனோனி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட புதினா துவையல் ரெடி.